Hi hello viewers, welcome back to DC DK or a Jet Gaming channel. என்னடா cast ப்ரோ சொல்ற மாதிரி சொல்றியே அப்படின்னு நினைக்கலாம். ஓகே cast எல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை. மூணு சேனலை பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போடுறதுனால மூணு சேனலோட நேம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வேர்ட் இருக்குல்ல, அதாவது ரெண்டு வேர்ட் இருக்குல்ல, அந்த ரெண்டு வேர்ட்லேருந்து ரெண்டு லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டேன். அவ்வளோதான் ஓகேவா, அதாவது டிஜே கியூ, டிஜே கில்லர் அண்ட் ட்ரிப் ஜோன் கேமிங். ஓகேவா, இந்த மூணு சேனலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேர்ந்து பண்ணுற டோர்னமெண்ட். ஓகேவா, டோர்னமெண்ட் மட்டும் இல்லை ரீடிங் கோடும் இருக்குது, அதாவது அஞ்சு ரீடிங் அண்ட் ரெண்டு டோர்னமெண்ட் வந்து. இது எப்போ அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மூணு சேனலை எந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால் வந்து நீங்கள் எந்த சேனல் பார்த்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகேவா, இப்போ வந்து இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு டோர்னமெண்ட் நான் அஞ்சு ரீடிங் போர்டுக்கான ஒரு கிவ்வே மாதிரி தான். ஓகேவா, மொத்தமாக டோட்டலாக வந்து கிவ்வே தான். ஓகேவா, இது ரெண்டு டோர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா லைவில் கொடுக்க போகிறோம் அண்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரீடிங் போர்டும் பார்த்தீங்கன்னா லைவ் தான். ஓகேவா, மொத்தமாக எல்லாமே கிடையாது, ரெண்டு ரெண்டு நாள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அதாவது இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை வருதுல, இந்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை, இதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட்டோ ரெண்டு ரிடீம் கோடும் பார்த்தீங்கன்னா கொடுப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு மூணு ரிடீம் கோடு இருக்குல்ல, அந்த மூணு ரிடீம் கோடும் அண்ட் ஒரு டோர்னமெண்ட்டும் நடக்கும். டோர்னமெண்ட் எதுக்கு, அதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி கிடைக்க போகுது. ரெண்டு டோர்னமெண்ட்டுமே வந்து ஒரு வின்னர் அண்ட் ஒரு வீக்லின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். லைவ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம், லைவில் சென்ட் பண்ணுறோம் அப்படினா வந்து உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களே பேசுவாங்க. ஓகேவா, அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடுச்சா கிடச்சிருச்சா எல்லாமே வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து அதனால் வந்து கவலைப்படாதீங்க. ஓகேவா, அவங்களுக்கு வந்து என்ன லைவ்லேயே பார்த்தீங்கன்னா ரெடிங் கோட் போடுறோம். அவங்க வந்து வீக்லி எடுத்ததுக்கப்புறம் கூட நான் வந்து லைவ் கட் பண்ணுறேன். ஓகேவா, அதாவது அவங்க வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைவ் கட் பண்ணலாம் மாட்டேன். ஓகேவா, மீதி ரெடிங் கோட் இருக்குது அண்ட் ரெடிமும் பார்த்தீங்கன்னா டாஸ்க் மூலயமா தான் கொடுக்க போகிறோம். அதாவது லைவில் சில டாஸ்க் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரெடிங் கோட் கொடுப்போம் அண்ட் ஒவ்வொரு இதாக விசிபிள் ஆகும். ரெடிம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் ரெடிம் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ரெடிம் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா சாரி, ஓகேவா, அந்த மாதிரி வந்து யோசிச்சுட்டு வந்துடாதீங்க. இது வந்து ப்ளே ஸ்டோர் ரெடிம் தான். ஓகேவா, நீங்கள் வந்து டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த ரெடிம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா, 1000 கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்கும் ரெடிம் வந்து 300-200 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ரெடிம் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு ரெடிம் வந்து எப்போ இருக்கும், அது வந்து எப்போ இருக்குன்ற ஒரு கணக்கு கிடையாது. நான் வந்து லைவில் வந்து சொல்கிறேன். ஓகேவா, லைவில் வந்து எவ்வளோ வந்து வரும் அப்படின்ற ஒவ்வொரு ரெடிம் போடுறாங்க. மொத்த பட்ஜெட்டையும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஏன்டா அப்படி ரெண்டு நாள் வைக்கிறீங்க, ஒரே நாளே வச்சு போகலாம் வேலை அப்படின்னு சொன்னால் ஒரே நாளில் வச்சா நீங்கள் சில பேர் வரமாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இது பிகினர் சேனல்ன்றதுனால தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்குன்னு நம்ம ரெண்டு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஓகேவா, வேறு எதுவும் இல்லை. இப்போ வந்து அந்த டேட் அண்ட் டைம் அண்ட் சில விஷயங்கள் மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகேவா, ஓகே, இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, அது வாட்ஸ்அப் நம்பர், யாரும் வந்து கால் பண்ணாதீங்க, எல்லோரும் சொல்கிறது தான். ஓகேவா, நான் சென்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுது, ஆனால் இன்னும் இன்னும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஒரு காண்டு வரும். ஓகே, அதுக்கு எதுக்கு நான் நிறைய பேர் வந்து சென்ட் பண்ணுவீங்க, அப்போ வந்து நான் யாரை பார்க்குறேன்னே எனக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அது ஃப்ரெண்டோட நம்பர் தான், யார் வந்து கால் பண்ணி யார் ப்ரோ யார் ப்ரோன்னு கேட்டுட்டு இருக்க வேணாம். ஓகேவா, அண்ட் வேறு பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஒரு விஷயமுமே இல்லை. அண்ட் நம்மளோட சேனலோட லோகோ இருக்கும். ஓகேவா, டிபியில் பார்த்தீங்கன்னா அதாவது வாட்ஸ்அப் டிபியில் வந்து நம்ம சேனலோட அஃபிஷியல் லோகோ இருக்கும். லோகோ பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன், பார்த்துக்கோங்க, வேறு சேனலில் பார்க்குறோம். ஓகேவா, அண்ட் மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா லைவ் காப்பி எந்த சேனலில் வருது அண்ட் ஒரிஜினல் லைவ் எதில் வருதுன்னு கேட்டிங்கன்னா டிஜி கியூட்ல ஒரிஜினல் லைவ் வருது அண்ட் பார்த்தீங்கன்னா மற்ற காப்பி லைவ்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்ஸோன் கேமிங்கில் வருது. ஓகேவா, ரிப்ஸோன் கேமிங்கில் வருது அண்ட் டிஜே கிளியரில் பார்த்தீங்கன்னா சில கஸ்டமைஸ்க்காக பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து யூஸ் ஆகும், அதனால் அவங்க சேனலில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பார்த்தீங்கன்னா அதில் லைவ் போட முடியாது. ஓகேவா, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சேனலும் பாருங்கள் அண்ட் அந்த ஒரு சேனலும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீ ரெண்டு சேனலோட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து இப்போ சொல்லிடுறேன். ஓகே, டேட் பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு அண்ட் டேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து பென் பண்ணுறேன், அதை தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். என்னென்னா கரெக்டாக கேட்டுக்கோங்க, எஃப் ஆஸ்க் எஃப்எஃப்டி அண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்என். ஓகேவா,
ஏன்னா வந்து இது சண்டே அண்ட் நியூ இயர் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஓகேவா, ஒன்று வந்து சண்டே அண்ட் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நடக்கிறாங்க எஸ்என் அண்ட் வந்து எஃப்எஃப்டிக்கான அர்த்தம் ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட். ஓகேவா, அண்ட் ஆஸ்க் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோடு, அதாவது இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறாங்க இந்த கோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் ஹாய் ப்ரோ அப்படின்ற போட்டதுக்கப்புறம் கூட சென்ட் பண்ணுங்க. ஓகேவா, இது சென்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சில டாஸ்க் வந்து அவங்க தருவாங்க, மற்ற சேனலை கொடுக்குற மாதிரி தான். ஓகே, சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் பண்ண இந்த மாதிரி சில டாஸ்க் தரும். அதை முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் ஆயிருவீங்க. ஏன்னா இவங்க பண்ணல ஜாயின் பண்ணி ஒரு டைமில் நம்ம வெளில போயிடுவோம், போயிடாதீங்க. அந்த குரூப்பில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம் கார்டோட ஐடி பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, அதில் சென்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து டாஸ்க் முடிச்சா தான் ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டாஸ்க் முடிச்சா தான் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் இதில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நான் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணேன்னா இப்போ எனக்கு ரீடிங் கோடு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, நீங்கள் டோர்னமெண்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ரீடிங் கோடு கிடைக்கும். எப்படின்னா ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஓகேவா, நீங்கள் மேட்ச்சை முடிச்சுட்டு வின்னர் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீடிங் கோடு பார்க்கறதுக்காக லைவ் வந்து வாட்ச் பண்ண ரெடி ஆகிக்கோங்க. ஓகேவா, அண்ட் மேட்சை வந்து முடிக்கிறவங்க ஒன்றா தக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா லைவ் வந்து வாட்ச் பண்ண போயிருங்க. ஏன்னா ரெடிம் கோடு வந்து டோர்னமெண்ட் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா போட்டுருவோம். அண்ட் ரெண்டு டோர்னமெண்ட் இருக்குது, ஓகே, ரெண்டு டோர்னமெண்ட்லேயும் இதே கான்செப்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. அண்ட் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்டுக்கும் ரெடிம் கோடு கிவ்வுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க. ஓகே, சாரி காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னன்னு தெரில. அண்ட் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவோட நாளைக்கு என்னோடய சேனல், அதாவது டிஜி கூட்டான என்னோடய சேனலில் வரேன். அதேமாதிரி இந்த சேனல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஓகேவா, எல்லாமே வந்து பிகினர்ஸ் சேனல் தான், என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா பிகினர் சேனல் தான். உங்களோட சப்போர்ட் கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட வரேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.